கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொள்வதற்கு பல ஆண்டுகளாக அரசியலில் தாம் அனுபவம் பெற்றுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களின் சங்கத்தினருடன் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும். காலிமுக திடலில் உள்ள குழுக்களுக்கும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தோம். இன்றும் அந்த அழைப்பை விடுக்கிறேன். அது மட்டுமன்றி நாடாளுமன்றத்தில் எங்களுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைத்து அமைச்சு பொறுப்புகளை வகிக்குமாறு எதிர்க்கட்சிக்கும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டு ஊடகங்கள் முன் வந்து நாம் நாட்டை நேசிக்கின்றோம் என்று கூறுபவர்களா உண்மையிலேயே நாட்டை நேசிக்கின்றார்கள் என்று கேட்க வேண்டி ஏற்படுகிறது. போராட்டக்காரர்களுடன் எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமையை ஒவ்வொன்றாக தீர்த்து வருகிறோம். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற அமைப்புகளும் நட்பு நாடுகளும் இந்த நேரத்தில் எமக்கு உதவ முன் வந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக பதவியேற்க தாம் தயாரில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் கட்சி தலைவர்களின் சம்மதத்துடன் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 4,860 ரூபாவாக அதிகரித்துள்ளது. முன்னதாக லிட்ரோ 12.5 கிலோகிராம் எரிவாயுவின் புதிய விலை 2,675 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயுவின் விலை 1,071 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 506 ரூபாவாகவும் காணப்பட்டது. இதேவேளை கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையை 5,175 ரூபாவாக அதிகரிக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்திருந்தது. எனினும் பின்னர் அதற்கு அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்து குறித்த விலை அதிகரிப்பை நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.